శ్రమల సమయమున నీతోడు నాకుండగా కన్నీటిలో నీడ నాకుండగా వలయల్ నడపే ఓం పాదం ఒండ్రే పిడిపే ఏ నన్బ యేసువే ఆరాధనై యేసుకే எல்லாம் வாயில தரந்த இவ்வளவு சத்தமா இதேவா சத்தம் ஆராதனை இயேசுவுக்கே அதுக்குதான் நம்ம வந்திருக்கிறோம் ஆராதனை இயேசுவுக்கே நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தன பரிசுத்த நாமக்கே மகிமை உண்டாகலே இந்த 37வது சங்கீதம் முழுவதையும் எழுதினவர் தாவீது இந்த 37வது கீர்த்தனை ஒன்று பரிதுருவர் தாவீதரும் அருமையான வசனங்களை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்க முடியும் அற்புதவாத வாக்கியங்களை நாம் இல்லை நோடுபோதும் இந்த வசனங்களுக்கெல்லாம் வாசிக்கும் பொழுது கேட்கும் பொழுது அதை தியானிக்கும் பொழுது இந்த வசனங்களெல்லாம் நான் ஓதுவாக அதனை தியானம் ஆடுவாக கேட்கும் பொழுது கேளுவாக நம்ம இருதயத்தில் ஒரு ஜெபம் இருந்து கொண்டே இருக்கணும் நம்ம இருதயத்திலே வந்து பிரார்த்தனை இருத்தலே இருத்து இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க இந்த வசனங்களுக்கு நான் விதையாராகிறதுக்கே சகாயமாடி ஸோ எத்தனை பேர் அப்படி நம்ம ஜெபிக்கிறோம் எஷ்டொன்று ஜன நான் வாத்தாரா பிரார்த்திச்சுத்துவேன் வசனத்தை படிக்கும் போதும் கேட்கும் போதும் தியானிக்கும் போதும் நான் வசனம் ஓதுவாக கேளுவாக மற்ற தியானம் ஆடுவாக ஆண்டவர் இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும் இந்த வசனக்கே நான் விதேயத்தர் ஆகபேக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படி படிச்சோன்னு சொன்னா இ ரீதி ஓதுவாக நீ நிஜமாக உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் நீ நிஜவாகி நியத்தாகி நான் தேடுவரு யாரு யாவருக்கும் முடிங்க அதுதான் இந்த வருஷத்தோட வாக்குத்தத்த வசனமே அதே வருஷத ஒன்று வாக்குதான் யோசிக்கிறாங்க இந்த வசனம்னு சொல்லிட்டு யாவ வச்சனா அந்த யோசனை மாத்தேவ இந்த வசனத்தை சொல்லி 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 ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க சொல்லணும் இந்த வச்சனவனை ஹேலி 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 நான் பிரார்த்தனை மாடுபேக்கு நீங்க எங்க அருகில் இருக்கிறீங்கப்பா நம்ம சமீபத்தில் இருத்தேவாப்பா அவர் நம்ம கூட இருந்தா எவ்வளவு சப்போர்ட் அவர் நம்ம ஒட்டிக்கு எதிர எஷ்டொந்து சகாய அவர் சொல்றாரு அவர் ஹேளுத்தார் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து சாந்த குண உள்ளவர் பூமியனு ஆள்விக்கை மாடி மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் அநேக வந்து சந்தோஷத்திருந்த மனமகிழ்ச்சி இருந்தா இதே வசனத்தை இயேசு கிறிஸ்துவும் கோட் பண்ணியிருக்கிறாரு இதே வச்சனம் ஒன்று இயேசு கிறிஸ்துவும் எழுத்தானே என்ன சொல்லியிருக்கிறாரு ஏன் எழுத்தாரு பின்னாடி வசனமே வரமாட்டேங்குது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை அதுக்கு முன்னாடி தாவி சொல்லியிருக்கார் பாருங்க சாந்த குள்ளம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து சாந்த குண உள்ளவரும் பூமியை ஸ்வீகரிசி
மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர் மன சந்தோஷத்தில் தான் இருந்தார். ஆமாம், இதில் ஒன்றே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதில் மாத்திரம் நான் உன்னோட இல்லாதவர்களை குறித்து, பொல்லாதவர்களை குறித்து, துஷ்டரை குறித்து, துன்மார்க்கரை குறித்து, துஷ்டரை குறித்து, நீங்கள் அதை குறித்து நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனை குறித்து நான் யோசனையே மாடுபாரு. நம்மை நாமே நாம் சுத்திகரித்து கொள்ளும் பொழுது, நம்மை நாவே நான் சுத்திகரிக்க, நம்மை நாமே ஆயத்தப்படுத்தும் பொழுது, நம்ம நாவே ஆயத்தப்படுத்துவோம். சுற்றிலும் இருக்கிற சரௌண்டிங் மாற ஆரம்பிக்கும். நம்ம சுத்திருவா வந்து என்வாயர்மெண்ட் மாறுதல் படுதாங்க. ஹலெலூயா, ஹலெலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஷ்டோ ஜன விசுவாசித்தீரா? நம்ம மாறினா, நாவோ மாறுதுரு சொல்லுங்க. நம்ம மாறினா, நாவோ மன மாறுதுரு, எல்லாம் மாறும், எல்லாவும் மாறுத்தது. ஹலெலூயா, 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 ஹலெலூயா. அதான் அவர் சொல்லியிருக்கிறாரு, அதனே அவர் ஏழ்த்தாரு. துன்மார்க்க சொல்றாரு, பெரிய செல்வத்தை பார்க்கிலும், துன்மார்க்கர்களுவா எஷ்டோ ஒன்று அணக்கிந்தலோ, நீதிமான்களுக்குள்ள கொஞ்சமே நல்லது, நீதிவந்தருகிறது சொல்பதே அது சாக்காகித்து. ஹலெலூயா, 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 ஹலெலூயா. அதனால ஏழை பணக்காரங்க முக்கியம் கிடையாது. ஹனவந்தரோ தன்யரு அந்த நோடுபாரு. உங்களுக்கு இருக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும், நிம்மல்லி இருவது சொல்பா வைக்கிறது, உண்மையாக இருந்து பாருங்க, உண்மையாக இருந்து பாருங்க, நிஜவாகிதே நோட்ரி. கொஞ்சமா இருந்தாலும், சொல்பவாக்கித்ரோனு, சின்ன வேலை செஞ்சாலும், சிக்க வந்து வேலை செஞ்சாலும், தொட்ட வந்து கெல்ச மாடுற, ஃபோக்கஸ் பண்ணி அதரலி நோடி, நான் நீ உண்மையா இருந்து பாரு, நீ நிஜவாகித்ரே. ஒரு 100 ரூபாய் வருமானம் வந்தா கூட, வந்து 100 ரூபாய் ஹன பந்திரனு, அது ஒரு வாரத்துக்கு போதுமானதா இருக்கு? அது வந்து வாரக்கே சமீபவாக இருக்கு. அதுல இல்லாம அது அதன விட்டு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும், 10,000 நான் சம்பாதி மாதிரி எரடே திசா அது காலியாக போகும். நமக்கு கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் நல்லதுப்பா, கொஞ்சமே நல்லது, சொல்பவே அது ஒல்லேது. கர்த்தருக்கு உண்மையா இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தனிக்கு நிஜவாக இருக்க நான் பிரயத்தனம் ஆடணும். நீதிமானாய் நடப்பதற்கு உதவி செய்யுங்க. நீதிவந்தராகி நான் பாலக்கே பிரயோஜனம் ஆடணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நிம்மன் ஆசீர்வதிசலி. இதை கேட்கும் பொழுது, இதனு கேளுவாக, அப்படியே கீழ்ப்படியும் பொழுது, ஆ ரீதியாக விதுத்திருவாக. தேவன் எந்த நோக்கத்துக்காக இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறாரோ, தேவர் ஏனோ ஒன்று காரணக்கோசர இ வாக்கியங்களை பரிதிட்டுதானோ, அந்த நோக்கம் பூரணமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆ வாக்கிய பூர்ண வாக்கியத்துக்கு நான் பிரயத்தனப்படணும். ஆமென், ஆமென்.